ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராசிகலாட்டா. எங்கள் ஏரியாலாம் புயல் மழை ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. உங்கள் வீட்டானெல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மழைக்கு கண்டிப்பாக சளியும் ஜுரமும் நம்மளை வீட்டை தேடி தானாக வரும், ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி வராமல் இருக்கணுமா, இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீட்டு பக்கம் என்ன நம்ம தெரு பக்கம் கூட இந்த சளி வரவே வராது. ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெயில் நம்மளை வந்து கற்பூரம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த கற்பூரத்தை கொஞ்சம் போட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. நாம் வந்து ட்ரெஸ்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கற்பூரம் போடக்கூடாது, பூங்கற்பூரம் மட்டும் தான் போடணும். இல்லை பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க, அந்த கற்பூரத்தை போட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக காய்ச்சிங்க, ஏன்னா அந்த கற்பூரத்தில் தீ பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் என்ன பண்ணும், குழந்தைங்களோட கை கால் உள்ளங்கை உள்ளங்கால் அந்த மாதிரி எல்லா பார்ட்ஸ்லேயும் நல்லா கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேய்ச்சி விட்டுருங்க. அந்த நெஞ்சு, அதுக்கப்புறம் பின்னாடி, அப்புறம் கழுத்து, தலைக்கு பின்னாடி, அப்புறம் முன்னாடி தலை, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி விட்டோம்னா சளி குழந்தைங்களுக்கு அண்டாது. அதுக்கப்புறமா சளி பிடிக்கிறதுக்கான முக்கிய காரணம் தூசு. தூசு வந்து நம்ம வீட்டில் சேராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒற்றனையும் அடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஜக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஜக்கு தண்ணியில் வந்து கொஞ்சோன்னு கற்பூரத்தை வந்து நல்லா நசுக்கி, நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த கற்பூரம் ஸ்மெல் இருக்கிற மாதிரி நசுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியோ இல்லை பனியன் கத் துணியோ எடுத்து நல்லா இந்த மாதிரி கசக்கிங்க. கசக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒற்றை அடிப்போம்ல, அந்த ஒற்றை குச்சிலையே அப்படி மேலே வச்சுட்டு நம்ம ஒற்றனை சேர்கிற இடத்துல அந்த துணியை வச்சு அந்த ஈரம் லைட்டாக படுற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா நம்ம வீட்டுக்கு எப்போவுமே தூசு பிடிக்கவே பிடிக்காது. தூசு பிடிக்கிறதுக்கு மொதல் காரணம் என்னது, எட்டுக்கால் பூச்சி. இந்த ஸ்மெல்லுக்கு எட்டுக்கால் பூச்சி வரவே வராது. இந்த ஸ்மெல்லுக்கு எட்டுக்கால் பூச்சி இல்லாமல் வேறு எந்த பூச்சியும், மழை நேரத்தில் அதிகமான வண்டு பூச்சியெல்லாம் வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா எந்த பூச்சியும் எந்த வண்டுமே அவ்வளோ சீக்கிரம் வராது. அதுக்கப்புறமா ஜுரம் வர்றதுக்கு மொதல் காரணம் மழை நேரத்தில் கொசு. கொசு நம்ம எல்லார் வீட்லேயும் தண்ணி எங்கே நிற்கிதோ அங்கே வந்து என்னாகணும், ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கு வந்து நாம் என்ன பண்ணலாம்னா, ஒரு விளக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த விளக்கில் வந்து நம்ம கொஞ்சோண்டு கற்பூரம், அதாவது விளக்கெண்ணெய் இருந்தாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் அப்படி இல்லைன்னா வேப்பெண்ணெய் இருந்தால் கூட வேப்பெண்ணெய் எடுத்துக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு வேப்பெண்ணெய் இல்லாததுனால தேங்காய் எண்ணெயில் கொஞ்சோண்டு வேப்பில் தூள் வச்சுருப்பேன். அந்த வேப்பந்தூளை வந்து நான் போட்டு நான் விளக்கு பற்றி விட்டு ரூமில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த வேப்பில், அதுக்கப்புறம் இந்த கற்பூரம், நம்ம வந்து வேப்ப இலை வேப்ப எண்ணெய் அந்த மாதிரி சேர்க்கறதுனால இந்த ஸ்மெல்லுக்கு வந்து எந்த கொசும் வராது. இந்த மழை நாளில் வந்து நமக்கு வந்து கொசு எங்கே பார்த்தாலும் அதிகமாகி நம்மளை வந்து கடிச்சு சளி ஜுரம் அப்படின்னு வரும். இந்த மாதிரி நம்ம விளக்கேற்றி வச்சுட்டா கொசு வரவே வராது. அதுக்கப்புறமா நாம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீடு துடைக்கிறதுக்கு கூட இந்த கற்பூரத்தை வச்சு நம்ம சாதாரண என்ன லிக்விட் போடுவீங்களோ அந்த லிக்விட் போட்டு இந்த கற்பூரத்தை கொஞ்சம் நுணுக்கி போட்டு நம்ம வீடு துடைச்சோம்னா இந்த மழை நாளுக்கு அந்த ஊச ஸ்மெல்லாம் வராது. மழை நேரத்தில் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் பூரா பாய்ச்சான் அந்த மாதிரி வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கற்பூரத்தை வச்சு நல்லா வீடை தொடச்சி விட்டிங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கு வந்து எந்த பூச்சி எந்த பொட்டுமே வராது. மழை நேரத்துக்கு நம்ம வீட்டில் இருக்க அந்த ஊச ஸ்மெல்லு கூட வராத, நல்லா ஒரு கற்பூரம் ஸ்மெல்லோட நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். எந்த பூச்சி பொட்டும் இந்த ஸ்மெல்லுக்கு வந்து அண்டவே அண்டாது. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, விளக்கு இல்லாதவங்களுக்கான இந்த டிப்ஸு. நம்ம வீட்டில் வந்து ஒரு கிளாஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் வந்து இந்த மாதிரி கற்பூரத்தை தூள் பண்ணி போட்டு விட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் எங்கே கொசு அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல போய் இந்த கிளாஸை வச்சிட்டிங்கன்னா கொசு ஒன்று கூட இல்லாமல் எல்லா கொசும் செத்து போயிடும். இந்த 1 ரூபாய் கற்பூரத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அதிகமான டிப்ஸ் இருக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இந்த கற்பூரத்தோட யூஸ் பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் கார்ட்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் சொன்ன டிப்ஸ் எதுவுமே அது சொல்லியிருக்க மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க, மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு